நேர்கள் அனைவருக்கும் ருஷ்ட நியூஸின் அன்பான வணக்கங்கள். தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண் கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற ஒரு சின்ன கோவிலில் பிரசாதத்தில் விஷம் கலந்த சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விவரமாக பார்க்க போகிறோம். கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகர் மாவட்டத்தில் இருக்க ஹனூர் தாலுகாக்கு உட்பட்ட சுலவாடி அப்படின்ற கிராமத்தில் கிச்சுகுத்தி மாரம்மா அப்படின்ற ஒரு சின்ன கோவிலுங்க. அந்த கோவிலில் கலசம் வைத்து பூஜை கொண்டாடுற பணி வந்து நடந்திருக்கு சில நாட்களுக்கு முன்னாடி. அப்படி அந்த கலசம் வைத்து பூஜையெல்லாம் பண்ண அந்த நாளில் வந்து எல்லாருக்கும் கோவிலேருந்து பிரசாதம்லாம் கொடுப்பாங்க இல்லையா, பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படி பிரசாதம் வழங்கியிருக்காங்க. அந்த பிரசாதத்தை சாப்பிட்டவங்க பல பேருக்கு வந்து உடல்நல குறைவு ஏற்பட்டிருக்கு. ஒரு சிலருக்கு வந்து தலை சுத்தல், வாந்தி மயக்கம் அந்த மாதிரிலாம் வந்திருக்கு. உடனே ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்காங்க. இந்த சம்பவத்தில் 15 பேர் உயிரிழந்திருக்காங்க. மேலும் 90 மேற்பட்ட நபர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. போலீஸார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினப்போ கிடைச்ச தகவல் என்னென்னா, அந்த கோயிலை நிர்வகிக்கிறது சம்பந்தமாக அந்த ஏரியாவில் இருக்க ரெண்டு குரூப்புக்கு வந்து போட்டி நடந்திருக்குங்க. அந்த போட்டியின் காரணமாக தான் ஒரு குரூப்பை சேர்ந்த நபர் வந்து இந்த மாதிரி கோயில் பிரசாதத்தில் வந்து விஷம் கலந்துட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. போலீஸார் இது சம்பந்தமாக அம்பிகா, மாதேஷ், லோகேஷ், சின்னப்பி மற்றும் சமையல்காரர் புட்டசாமி உட்பட 7 பேரை கைது பண்ணியிருக்காங்க. அந்த உணவுப் பொருட்களை ஆய்வு செஞ்சதில் அந்த உணவில் வீரியம் அதிகம் இருக்கக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்து கலக்கப்பட்டிருக்கதா போலீஸ் தரப்பிலிருந்து தகவல் சொல்லப்பட்டிருக்கு. மேலும் விசாரணையில் அந்த கோயில் மேலாளர் மாதேஷ் அவங்களுடைய மனைவி அம்பிகா தான் இந்த மாதிரி விஷம் கலந்ததாக தெரிய வந்திருக்கு. கோயில் பூஜை அன்னைக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் அந்த பூசாரிக்கு வந்து கெட்ட பேர் வரும், இது மூலமாக எங்களுக்கு அந்த நிர்வாகம் திரும்ப கைக்கு வரும் அப்படின்ற காரணத்தினால பூச்சிக்கொல்லி மருந்தை கோயில் பிரசாதம் தயாரிக்க பயன்படுத்தின தண்ணியில் கலந்துட்டதாக சொல்லியிருக்காங்க வாக்குமூலத்தில். இந்த அம்பிகான்ற பெண் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. மாதேஷ்ன்றவரை திருமணம் செய்த பிறகு அங்கே போய் தங்கியிருக்காங்க. வந்தாரை வாழ வைக்கிற ஊர் தமிழ்நாடுங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வெளியூருக்கு போய் இப்படி ஒரு பெண் தமிழகத்துக்கே வந்து கெட்ட பேர் வாங்கி கொடுத்துருக்கிறதுனால அவங்க மேலே கடும் அதிருப்தியில் பொதுமக்கள் இருக்காங்க. ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய பிரச்சனையெல்லாம் தீரணும், மனசுக்கு அமைதி வேணும், உடல் நலம் நல்லா இருக்கணும், நிம்மதி வேணும்னு கோயிலுக்கு போகிறாங்க. அப்படி கோயிலுக்கு போகிற இடத்துல, நிம்மதியை தேடி போகிற இடத்துல கொடுக்குற பிரசாதத்தில் இப்படி விஷத்தை கலந்தது மன்னிக்க முடியாத குற்றமாக பார்க்கப்படுது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவங்களுக்கு எந்தவித பாரபட்சமும் இன்றி கடுமையான தண்டனை வழங்கணும் அரசு அப்படின்ற கோரிக்கையை வைத்துக்கொண்டு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருஷ நியூஸ் டீம். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை கண்டிப்பாக மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.